வணக்கம் நண்பர்களே, மாவு மூஞ்ச பத்தி ஒரு போஸ்டை நம்ம சேனல்ல போட்டிருப்போம். என்னதான் ஒரு கதாபாத்திரத்தை பிடிக்கலனாலும் குளமிரட்டல் விடுறதெல்லாம் ரொம்ப தவறு. அதுக்கு பதிலா நம்மள மாதிரி கழிவு ஊத்திட்டு போயிடலாம். அதனால எப்பாடு பட்டாலும் புது கேப்டன் அமெரிக்காவா நம்ம மாவு மூஞ்ச என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லி 4வது எபிசோடு ஆரம்பிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. முதல்ல ஒரு சின்ன ரீகேப்பை பாத்துருவோம். இறக்கமானவங்களா இருப்பாங்கன்னு நினைச்ச கார்லி பயங்கரமான கையாதான் இருக்காங்க. இதுல கணிக்க முடியாத கதாபாத்திரம் இருக்கிறது ஷேரன் கார்ட்டர் தான். எதுக்குன்னு பார்த்தோம்னா, நேகல் இடத்துல சம்பவம் முடிஞ்சதும் இதுக்கப்புறம் தான் பெரிய பிரச்சனை இருக்கும்னு சொல்லிட்டு போவாங்க. ஒருவேளை இவங்க பவர் புரோக்கருக்கு வேலை செய்யறவங்களா கூட இருக்கலாம், இல்ல இவங்களே கூட பவர் புரோக்கரா இருக்கலாம்னு தோணுது. பாப்போம் எப்படின்னு. ஜீமோ பக்கிக்கும் சாம்க்கும் உதவி செஞ்சாலும் அவரோட குறிக்கோள் என்னன்னு சரியா தெரியல. இது பத்தாதுன்னு வக்காண்டா போராளி ஜீமோவை போடுறதுக்கு வேற வந்து நிக்கிறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு பாப்போம். எடுத்ததும் 6 வருஷத்துக்கு முன்னாடி வக்காண்டால விண்டர் சோல்ஜரா இருந்த பக்கியோட கொலவெறியை தடுக்கிறதுக்காக அவரை கட்டுப்படுத்துற வார்த்தைகளை ஒன்னு ஒன்னா சொல்ல, பக்கி அவரோட முந்தன காலத்துல செஞ்ச கொடூரங்கள்லாம் மைண்ட்ல வந்து போனாலும் மனச அலைபாய விடாம உறுதியா என்ன கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொன்னாலும் தன்னை மீறி கண்கள் கலங்க ஆரம்பிக்குது. இந்த வார்த்தைகளை சொல்லி விண்டர் சோல்ஜரா இருந்த மனசுல பக்கிய கண்டுபிடிச்சு மனுஷனா மாத்தினவங்க தான் இப்ப ஜீமோவை போட வந்த போராளி. உன்னை மனுஷனா மாத்தி அனுப்பிச்சா எங்க முன்னாள் அரசரை போட்டவங்க கூட உல்லாசமா ஊரை சுத்திட்டு இருக்கியான்னு போராளி கேட்க, அவனோட உதவி தேவைன்னு நடந்ததை எடுத்து சொன்னதும், 8 மணி நேரம் உனக்கு டைம் தரேன், அதுக்குள்ள என்ன கண்டுபிடிக்கணுமோ புடிச்சுக்கோ, அதுக்கப்புறம் அவனை போடுறதுக்கு நாங்க வருவோம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பக்கி அங்கிருந்து தங்குற இடத்துக்கு வந்து சாம் கிட்ட ஜீமோவை போடுறதுக்கு வக்காண்டால இருந்து வந்திருக்காங்க. அதை தள்ளி போட கொஞ்ச நேரம் தான் வாங்கியிருக்கேன்னு சொல்ல, எனக்காக நீங்க செய்யற உதவிக்கு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலன்னு ஜீமோ சொன்னதும், நேகலை போட்டப்பவே உன்னை போட்டிருக்கணும், வாய துறக்காத நீ, செம்ம காண்ட்ல இருக்கிற உன் மேலன்னு சாம் சொல்லும் போது, கார்லி செஞ்ச ஜிஆர்சி குண்டு வெடிப்பை பத்தி நியூஸ் ஃபீட்ல பார்த்த பக்கி, அந்த கார்லி சில கோரிக்கைகளை முன் வச்சிருக்காப்பா, அதை நிறைவேற்றலனா இதுக்கு அப்புறமும் தாக்குதல தொடர்வோம்னு அறிக்கை விட்டுருக்கான்னு சொல்ல, அவளை போட்டு தள்ளுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன், நீங்க ஏன் தடுமாறீங்கன்னு ஜீமோ கேட்க, அவ சின்ன பொண்ணு, எது சரி எது தப்புன்னு எடுத்து சொன்னா புரிஞ்சுப்பான்னு சாம் சொன்னதும், அவளோட மனசு இப்ப அழிக்கிறத தான் யோசிச்சுட்டு இருக்கும், அவளை கொல்றத தவிர வேற வழி இல்லைன்னு ஜீமோ ஆணித்தனமா சொல்ல, அப்போ ஸ்டீவ் ராஜர்ஸும் தான் அந்த சீரமால பலத்தை அடைஞ்சாரு, அவர் ஏன் மிருகத்தனமா மாறலன்னு பக்கி கேட்க, அதனாலதான் சொல்றேன், அவரை மாதிரி இன்னொருத்தர் இருக்கவே முடியாதுன்னு ஜீமோ சொல்ல, பிளாக்ஸ் மேசஸோட பெரிய கையா இருந்த டான்யா இறந்ததுக்கு எப்படியும் இரங்கல் கூட்டம் வைப்பாங்க, அதை கண்டுபிடிச்சோம்னா கார்லிய கண்டுபிடிச்சு சொல்லி இருக்கு பொடுசுங்க கிட்ட கேட்டாதான் தகவல் கிடைக்கல, அட்லீஸ்ட் வாத்து கிட்ட கேப்போம்னு டானியாவை பத்தி கேட்க, தம்பி நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியும், உதவி செய்யறேன்னு சொன்ன ஜிஆர்சி எங்களுக்கு தேவையானது எதுவும் செய்யல, இதுல வேற நீ வந்துட்ட வாயிலே வடை சுடுறதுக்குன்னு வெறுப்புல சொல்லிட்டு போறாரு. கீழே பக்கியாலையும் எந்த தகவலையும் வாங்க முடியல. ஆனா ஜீமோ புத்திசாலித்தனமா சாம்க்கு கொடுத்த சாக்லேட்டை பசங்களுக்கு தந்து, என்னோட நெருங்கின நண்பரா இருந்த டான்யா இறந்து போயிட்டாங்க, அவங்கள பத்தி தெரியுமான்னு கேட்க, சாக்கி எடுத்த பொடுசு தெரியும்னு சொன்னதும் அவங்களுக்கு நான் இறுதி மரியாதை செலுத்தணும், அந்த இறங்கல் கூட்டம் எங்க நடக்குது தெரியுமான்னு ஜீமோ கேட்டதும் பொடுசு காதுல குசு குசுன்னு சொல்றது சாமும் பக்கியும் வேடிக்கை பாக்குறாங்க. பின்னாடி நிக்கிறானுங்களே அவனுங்க மோசமானவனுங்க, அவனுங்க கிட்ட எதுவும் சொல்லாதன்னு சாக்லேட்டை கொடுத்துட்டு போறாரு ஜீமோ. வீட்டுக்கு வந்ததும் எந்த தகவலும் கிடைக்கலையப்பா, 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லை போட்டு வாழ்ந்த உலகம் அந்த எல்லை கூட அழிச்சு எந்த நாட்டை சேர்ந்தவங்களா இருந்தாலும் ஒன்னா இருக்கலாம்னு கைகோர்த்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரே சொடக்குல திரும்ப உலகம் பழைய நிலைமைக்கு வந்ததால இப்ப மறுபடியும் எல்லை விதிகளை கொண்டு வராங்க. இப்படி நாடு விட்டு நாடு போனவங்களுக்கு ஆதரவா இருக்கிறது இந்த பிளாக்ஸ் மேசஸ் தெரியும் விடுமாமே, சின்ன
பையனை கொட்டி விட்டுறாதுன்னு சாம் தடுத்து ஷாரனுக்கு போன் பண்ணி கேம்ப்ல தெரிஞ்சவங்க இருந்தா நடக்க போற இரங்கல் கூட்டம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிடலாம்னு கேட்க, சுத்தி அடியாளுங்க மத்தியில வந்த ஷாரன் ஏற்கனவே நேகல போட்டதுக்காக இங்க மேட்ரிப்பூரே பத்தி எரியுது. பத்தாததுக்கு பவர் புரோக்கர் வேற செம்ம காண்ட்ல இருக்கான். என்னால முடிஞ்சதை செய்யறேன், அந்த சீரம மட்டும் எப்படியாவது மீட்டுட்டுன்னு சொல்றாங்க ஷாரன். இந்த பக்கம் கேம்ப்ல இருந்த வாத்தி கார்லி கூட மயானத்துக்கு வந்து அங்க இருக்கிற ஒரு கல்லறையில பதுக்கி வச்ச திருடிட்டு வந்த சீரத்தை எடுக்க, நம்மள போல பல பேரை உருவாக்குறது தப்புன்னு உனக்கு தோணுதான்னு கார்லி கேட்க, எங்க தாத்தா எப்பவும் சொல்லுவாரு தப்புன்னு தோணுச்சுன்னா அது கண்டிப்பா சரியாதான் இருக்கும்னு. சின்ன வயசுல எனக்கு கேப்டன் அமெரிக்கானா உயிர், அதுக்கப்புறம் யாராலையும் அவரை போல இருக்க முடியாதுன்னு நினைச்சேன் உன்னை பாக்குற வரைக்கும். மக்களுக்கு அவங்களோட வழிகளை புரிஞ்சு நடக்கிற தலைவன் தான் தேவை. நாம செய்யறது அவரோட பெருமையான ஷீல்டை விட மேலோங்கி நிற்கும்னு வாத்தி சொன்னதும் அந்த ஷீல்டு எல்லாம் முடிஞ்சு போன காலத்தை சேர்ந்தது, அதை முதல்ல உடச்சு போடணும். இந்த சீரம் தான் மாற்றத்தை உண்டாக்கும். அதுக்கு முன்னாடி நாம டானியா அம்மாவுக்கு மரியாதை செய்வோம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த பக்கம் நம்ம மாவு மூஞ்சும் அரட்டிக்கட்டும் எப்படி கண்டுபிடிச்சோம் பாத்தியான்னு மூணு பேர் முன்னாடி வந்து நிக்க, ஜீமோவை எப்படிடா தப்பிக்க வச்சீங்கன்னு நெக்கலா கேட்டதும் அவனே தான்பா தப்பிச்சான்னு பக்கி சொல்றாரு. அது எப்படிப்பான்னு மாவு மூஞ்சி ஆத்திரத்தோட கேட்டு வர, அவனை தடுத்து முதல்ல நிலைமையை புரிஞ்சிட்டு பேசுன்னு சாம் சொன்னதும், அவங்க எங்க இரங்கல் கூட்டத்தை நடத்துறாங்கன்னு எனக்கு தான் தெரியும்னு ஜீமோ சொல்ல, இந்த வாட்டி அவளை எப்படியாச்சும் பிடிச்சிடணும்னு மாவு வைராக்கியமா சொல்றதை கேட்டதும், அவகிட்ட நான் தனியா பேசணும், அவளை என்னால மாத்த முடியும்னு சாம் சொல்ல, எப்படி மாத்து வைப்பாரு, தனியா போனா உன்னை வாரி துண்டு போயிடுவா சரியா, என்ன பக்கி உன் பார்ட்னருக்கு புத்தி சொல்ல மாட்டியான்னு மாவு நிக்கலா கேட்க, முதல்ல அவன் என் பார்ட்னர் இல்ல, ரெண்டாவது இதை விட ஆபத்தான விஷயத்தெல்லாம் அவன் பாத்துட்டான்னு பக்கி சொன்னதும் அரட்டிக்கிட்டு மாவு கிட்ட அவனை தனியா விடுமாமே, ஒருவேளை பேசி அவளை திருத்திட்டான்னா நம்மளுக்கு தானே லாபம்னு சொன்னதும் மாவு மூஞ்சி அமைதியாவது. சின்ன பசங்க சண்டைய தள்ளி போய் போடுங்கடா, என்னோட உளவாளி வந்திருக்கா, அவகிட்ட தகவலை கேட்கணும்னு ஜீமோ சொல்லிட்டு சாக்கி வாங்கின சின்ன பொண்ணு கிட்ட காசு கொடுத்து எங்க இருக்கு கூட்டிட்டு போன்னு சொல்ல, ஒரு வீட்டு முன்னாடி வந்து இங்கதான் அந்த கூட்டம் நடக்குதுன்னு சொன்னதும் மாவு ஜீமோக்கு விளங்கு மாட்டி 10 நிமிஷம் தான் டைம், இல்லனா எங்க வேலையை காட்ட வேண்டி இருக்கும்னு சொல்லி சாம உள்ள அனுப்புறாரு. உள்ள பல பேர் கூடியிருக்க டானியாவோட சடலத்துக்கு முன்னாடி, என்ன பெத்தெடுக்கலனாலும் எனக்கு எல்லாமா இருந்தது அம்மா டானியா தான்னு கார்லி சொல்ல, மேல சாம் நிக்கிறத பார்த்ததும் பீதியில கையில இருந்த குழந்தைய கொடுத்துட்டு, யாரு என்ன செஞ்சாலும் நம்மளோட கொள்கை ஒரே உலகம் ஒரே மக்கள் தான் மறந்துடாதீங்கன்னு சொன்னதும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் டானியாக்கு இறுதி அஞ்சலி செலுத்திட்டு போறாங்க. எல்லாரும் போனதும் கார்லி முன்னாடி வந்த சாம், நான் தனியா தான் வந்தேன், உன்னோட இழப்புக்கு நான் வருத்தப்படுறேன்னு சொல்ல, உன் தைரியத்தை நான் பாராட்டுறேன், இந்த ஆறுதல் சொல்ற வேலை எல்லாம் இங்க வேணாம், உனக்கு இதெல்லாம் புரியாதுன்னு கார்லி சொல்ல, எனக்கும் இழப்ப பத்தி தெரியும், உங்க கஷ்ட நஷ்டம் எல்லாம் புரியும்னு சாம் சொன்னதும், அப்ப நீ அவங்க பக்கம் நிக்க மாட்டேன்னு கார்லி சொன்னதும், உன்ன மாதிரி தான் எங்க அக்காவும் சொல்லுவாங்க, உன்னோட போராட்டம் நியாயமானதுதான், ஆனா அதை எடுத்துட்டு போற வழிதான் தவறானது, இதை இறந்து போன டானியாவும் உயிரோட இருந்தா சொல்லுவாங்கன்னு சமாதானப்படுத்துற அதே நேரத்துல வெளியே மாவு பைய குட்டி போட்ட போன மாதிரி அங்கேயும் இங்கேயும் வளர்த்திட்டு இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்ல, மாமே இன்னும் 10 நிமிஷம் ஆகல அவசரப்படாதுன்னு அரட்டிக்கெட் சொல்லுது. அதை கேட்டும் அவசரம் கொடுக்க நான் உள்ள போறேன்னு கிளம்ப பக்கி அவனை தடுத்து நிறுத்துறாரு. அந்த சீரம் உடம்புல ஓடுறதால உன்னால எதை வேணும்னா சமாளிக்க முடியும், ஆனா சாமுக்கு உதவி தேவைன்னு பிட்ட போட்டதும் பக்கி வழி விடுறாரு. மேல சாம் கார்லிய சமாதானமா பேசி அவர் வழிக்கு கூட்டிட்டு வர்றதுக்குள்ள முந்திரி கொட்ட மாவு முன்னாடி வந்து நிக்குது. தனியா வரன்னு சொல்லிட்டு சுத்து போடுறியான்னு சொல்லிட்டு ஒரே அடியில மாவு அடிச்சு வீசிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போக அவங்கள துரத்திட்டு பின்னாடியே போறாரு பக்கி. இந்த பக்கம் ஜீமோ அந்த கேப்ல விளங்காவுத்துட்டு எஸ் ஆயிடுறாரு. அந்த இடத்துல தலவாசல் தெரியாம பக்கியும் சாமும் ஒரே ரூமுக்கு வந்து எங்க போனாங்கன்னு முழிக்க, கார்லி சுலபமா தப்பிச்சிட்டோம்னு சகஜமா நடந்து வந்தா அவங்க முன்னாடி வந்த ஜீமோ கார்லியை சுட்டுடுறாரு. குண்டடிப்பட்ட கார்லி அவர்கிட்ட இருந்து தப்பிக்க டேபிள கவுத்து போட்டு ஒளிஞ்சிக்க, அது மேல இருந்த சீரம் பாட்டில்ஸ் எல்லாம் கீழே விழுந்துடுது. அதை பார்த்த ஜீமோ எல்லாத்தையும் நசுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த கேப்ல மேல வந்த வாத்தி கூட கார்லி எஸ் ஆக பாட்டில நசுக்கி விளையாடுற ஜீமோவை ஷீல்டால தாக்கி மட்டையாகிறாரு மாவு. அங்க இருந்த கடைசி சீரத்தை மாவு மூஞ்சி எடுத்து வச்சுக்க சாமும் பக்கியும் அங்க வந்ததும் மாவு திருத்திருன்னு முழிக்குது. இங்க குண்டடிப்பட்ட கார்லி கட்டு போட்டு உட்கார, பின்னாடி வந்த வாத்தி எல்லா சீரத்தையும் சிதைச்சிட்டானுங்கன்னு சொல்ல, நம்மள மாதிரி நிறைய போராளிகளை உருவாக்கலாம்னு நினைச்சேன், அதுல மண்ணள்ளி போட்டானுங்கன்னு சொல்லும் பவர் புரோக்கர் கிட்ட இருந்து மிரட்டல் குறுஞ்செய்தி வந்ததும் நம்மளால ரெண்டு கும்பல் கிட்ட மோத முடியாதுன்னு ஒருத்தர் சொன்னதும் பவர் புரோக்கரை நான் பாத்துக்கிறேன், இந்த கும்பல்ல சாம மட்டும் தனிமைப்படுத்திட்டோம்னா அந்த கேப்டன் அமெரிக்காவை வேஷம் கட்டி திரியறவனை நான் போட்டுருவேன்னு சொல்றாங்க கார்லி. இங்க ஷாரன் கிட்ட மாவு மேல ஒரு கண்ணை வச்சுக்கோன்னு சொல்லி மெசேஜ் அனுப்புறாரு சாம். தப்பிச்ச ஜீமோ சாம் கிட்ட பாம்புக்கு பால் வாக்காத, அதை போடலனா நம்மள போட்டுரும்னு கார்லிய பத்தி சொல்ல, அவ மேல என்ன காண்டு உனக்குன்னு சாம் கேட்டதும் மனிதர்கள் மத்தியில சூப்பர் சோல்ஜர்ஸ் இருக்க கூடாதுன்னு ஜீமோ சொல்ல, அப்ப பக்கிய என்ன சொல்லுவ, அதனாலதான் சொல்றேன் ரத்தம் பாக்குறது என்னைக்கும் தீர்வாகாதுன்னு சொல்றாரு சாம். அங்க வந்த பக்கி இந்த மாவு பைய என்னமோ மறைகிறான்பா, அவன் கிருகுத்தனமா யோசிக்கிறது எனக்கு புரியுது, அவங்கிட்ட போய் ஷீல்ட கொடுத்த பாருன்னு பக்கிய சாம் கழுவி ஊத்த கதவை உடச்சி தள்ளிட்டு மாவு பையலும் அரட்டிக்கட்டும் உள்ள வந்து உங்களுக்கு உத்தரவு போடுறேன், ஜீமோவ மரியாதையா ஒப்படைச்சிடுங்கன்னு சொல்ல, கையில ஷீல்டு வச்சிருந்தாலும் சரி இல்லனாலும் சரி வாயால வட சொல்றத முதல்ல நிறுத்து, நீ உள்ள வரலன்னா கார்லியை நான் மாத்திருப்பேன்.
இருப்பேன். உன்னை விட ஜீமோ எவ்வளவோ உதவியா இருக்கான்னு சொல்ல, ஓ அப்படியா விஷயம், அப்ப வா ஷீல்ட கீழே வச்சுட்டேன் சிங்கிள் செய்யலாம்னு கூப்பிட. அங்க வந்த வக்காண்டா போராளி ஈட்டிய வீசுறாங்க. பக்கிய திருத்தின போராளி கூட இன்னொருத்தவங்களும் இருக்க. உனக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சது, அவனை ஒப்படைச்சிட்டுன்னு வக்காண்டா போராளி கேட்க, அவங்க கிட்ட நான் தான் கேப்டன் அமெரிக்கான்னு மாவு கை கொடுத்து இன்ட்ரோ தர எதிர்க்க எந்த ரியாக்ஷனும் இல்லைன்னதும், சரி வாங்க நாம ஆறாமற உக்காந்து பேசுவோம்னு சமாதானமா மாவு பேச, டே மாவு அவங்க கூட சண்டைக்கு போனா பக்கி உன்னை பொழந்துடுவான்னு சாம் சொன்னதும், டோரா மிலாஜேன்னு சொல்லப்படுற வக்காண்டா பெண் வாரியர்ஸோட எல்லை இங்க இல்லைன்னு மாவு சொல்ல, எங்களுக்கு எல்லையே இல்ல மூதேவின்னு சொன்னதும், சரி விடுங்கன்னு மாவு அவங்க தோல்ல கை வைக்க, மூஞ்சில நாலு வச்சு மாவை பறக்க விடுறாங்க ரெண்டு பெண் வாரியர்ஸும். தடுக்க வந்த அரட்டி கட்டியும் பொழந்து எடுக்க ஜீமோ கூலா சரக்கு போட்டுன்னு இருக்காரு. எப்பா நாம எதெல்லாம் பண்ணலாமாப்பான்னு சாம் பக்கி கிட்ட சொல்ல, பொறுமையா இருன்னு கை கட்டி மாவை பொழந்து எடுக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு, நான் மாவே நல்லா பிசிஞ்சு எடுக்கிறாங்க போலன்னு பக்கி சந்தோஷமா கேட்க, போராளி மாவை குத்தி கொல்ல வரும்போது போதும்பா சில்ற பசங்களை போட்டுறாதுன்னு பக்கி தடுக்க, அவர் அடிச்சு தள்ளுறாங்க இன்னொருத்தங்க, இன்னொருத்தங்க அரட்டி கிட்ட புரட்டி எடுக்கிறாங்க. இந்த கேப்ல ஜீமோ கதவை சாத்திட்டு எஸ் ஆயிடுறாரு. சாம் ஒருத்தங்களை சமாளிக்க முடியாம திணற மாவு ஷீல்டை எடுக்கலாம்னு பார்த்தா ஈட்டிய வீசி ஷீல்டோட டேபிள்ல சொருவிடுறாங்க ஒரு போராளி. இன்னொருத்தங்க பக்கியோட இரும்பு கைய அசால்ட்டா அவுத்து தள்ளிட்டு, நீ இன்னும் வளரணும் தம்பின்னு சொல்லிட்டு போய் ஜீமோவை தேட, அவன் தப்பிச்சிட்டான்னு தெரிஞ்சதும் கஷ்டப்பட்டு ஷீல்ட்ல இருந்து மாவு கையை எடுக்க, அந்த ஷீல்ட அசால்ட்டா கையில பிடிச்ச போராளியா அதை போட்டு வா நம்ம வேட்டை தப்பிச்சிடுச்சுன்னு சொல்லிட்டு போக அதை கீழே போட்டு போறாங்க. பக்கி அவரோட கையை சரி செய்ய, அவங்களால உன்னோட கையை பேக்க முடியும்னு உனக்கு தெரியுமான்னு சாம் கேட்டதும், சத்தியமா எனக்கு தெரியாதுபான்னு சொல்றாரு பக்கி. அரட்டி கேட்டு மாவு கூப்பிட, அவங்க சூப்பர் சோல்ஜர் கூட இல்லப்பா, ஆனா இந்த போல புலகராளுங்க பாத்தியான்னு மன உடஞ்சி போன மாவு சொல்ல, இதாண்டா நீன்னு சொல்லிட்டு போற மாதிரி சாம் பாத்துட்டு போறாரு. பயபுள்ள ஜீமோ அண்டர் கிரவுண்ட் பாதையை யூஸ் பண்ணி தப்பிச்சிருக்கான் பாத்தியான்னு சொல்லிட்டு பக்கியும் சாமும் அங்கிருந்து கிளம்புறாங்க. அடி வாங்கின மாவு நார்மல் காஸ்டியூம்ல இருக்க, அவரை சமாதானப்படுத்த கூட அரட்டிக்கெட்டும் ஓட்டிக்கிட்டு இருக்கு. அந்த அரட்டிக்கெட்டு கிட்ட உனக்கு சீரம தந்தா யூஸ் பண்ணுவியான்னு மாவு கேட்க, கண்டிப்பா மச்சி, ஸ்டீவ் ராஜஸ் கார்லி மாதிரி நாமளும் பெரிய கையா தெரியலாம்னு அரட்டிக்கெட் சொல்ல, கடைசி சீரத்தை யூஸ் பண்ண மாவு முடிவு பண்ணுது. இங்க கார்லி சாமோட அக்காக்கு போன் பண்ணி சாம தனியா வர சொல்லு, அவன் கூட நான் பேசணும், இல்லனா உன் குடும்பம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும், அப்புறம் என்ன நடக்கும்னு நீயே முடிவு பண்ணுன்னு மிரட்டி போனை வைக்கிறாங்க. அத சாம் கிட்ட போன் பண்ணி சொன்னதும் முதல்ல பசங்களை கூட்டிட்டு தலைமறைவா போன்னு சொல்றாரு சாம். அவங்க அக்கா கிட்ட வாங்கின நம்பர்ல டெக்ஸ்ட் பண்ணதும் எங்க சந்திக்கணும்னு கார்லி மெசேஜ் பண்றாங்க. நான் தனியா தான் போகணும்னு சாம் சொல்ல, கூட நானும் வரேன்னு பக்கி சொன்னதும் சாம் காஸ்டியூம் போட்டு போக கூடவே பக்கியும் வராரு. அங்க கார்லிய பார்த்ததும் எதுக்காக என் அக்காவை மிரட்டினேன்னு சாம் கேட்க, உங்க அக்காவை நான் எதுவும் செய்ய மாட்டேன், உன்னால எங்க நோக்கத்தை புரிஞ்சிக்க முடியும், அதனாலதான் சொல்றேன் எங்க கூட வந்து சேர்ந்துட்டு இல்ல எங்களை தேடுறதை நிறுத்துன்னு கார்லி சொல்ல, ஷேரன் மாவு மூஞ்ச ட்ராக் பண்ணி அவனை சுத்து போட்டாங்கப்பான்னு தகவல் சொன்னதும் ரெண்டு பேரும் அவனை காப்பாத்த போக அவங்களை சமாளிக்க மாஸ்க் போட்ட கார்லி தாக்குனதும் சாம் கார்லி அடிச்சு தள்ளிட்டு பக்கிய நடந்து வர சொல்லிட்டு சாம் அந்த இடத்துல இருந்து பறந்து போறாரு. இந்த பக்கம் மாவும் அரட்டிக்கட்டும் பிளாக் ஸ்மாஷஸ் இடத்த கண்டுபிடிச்சிட்டோம்னு உள்ள வர முன்னாடி போன அரட்டிக்கட்டை அடிச்சு இழுத்துட்டு போய் கட்டி போடுறாங்க பிளாக் ஸ்மாஷஸ் சேர்ந்த சூப்பர் சோல்ஜர்ஸ். வெளியே பக்கி மின்னல் வேகத்துல ஓடி வர பின்னாடியே துரத்திட்டு வராங்க கார்லி. இங்க பறந்து வந்த சாம் அந்த இடத்துக்கு வந்ததும் மாவு சூப்பர் சோல்ஜர்ஸ பறக்க விடுறத பாக்குறாரு. அந்த சூப்பர் சோல்ஜர் கையில இருக்கிற இரும்பு கம்பிய அசால்ட்டா வளைச்சதும் இவங்க கிட்ட நம்ம பப்பு வேவாதுன்னு அந்த சோல்ஜர் பதறி ஓட, என்ன பண்ண நீன்னு சாம் மாவை பார்த்து கேட்டதும் அரட்டிக்கெட்டை புடிச்சு வச்சிருக்காங்க அதை பாரு முதல்லன்னு மாவு சொன்னதும் சாம் பின்னாடியே போறாரு. அரட்டிக்கெட்டு கத்தியை எடுத்து கட்ட அறுக்க முயற்சி பண்ண வெளியே பக்கிய சமாளிக்க வந்த சூப்பர் சோல்ஜரை பறக்க விட்டு இங்கேயே கடன்னு சொல்லிட்டு போறாரு பக்கி. மேல வந்த சாமையும் மாவையும் சமாளிக்க வந்த சூப்பர் சோல்ஜர்ஸ் துவம்சம் பண்ண கூட துணைக்கு பக்கி வந்து அவரு பங்குக்கு எல்லாரையும் புரட்டி எடுக்கிறாரு. இந்த கேப்ல அரட்டிக்கெட்டு கால் கட்ட அவுத்துட்டு வர அங்க மாவை புடிச்சதும் கார்லி அவனை குத்த வர அரட்டிக்கெட்டு அவங்களுக்கு ஸ்பியர் போட்டு மாவை காப்பாத்திடுறான். அதனால காண்டான கார்லி அவனை ஒரே அடியில பறக்க விட்டதும் பிஞ்சு பாடி ஒரே அடிக்கு பரலோகத்துக்கு போயிடுது. கையை விடுங்கடான்னு மாவு தட்டி விட்டு அரட்டிக்கெட்டு போய் சேர்ந்துட்டான்னு வருத்தப்படும் போது கார்லி உட்பட சுத்தி இருக்கிற சூப்பர் சோல்ஜர்ஸ் எல்லாம் எஸ் ஆயிடுறாங்க. அவங்கள துரத்திட்டு சாமும் பக்கியும் போக கடுப்பான மாவு சீரம் பவரால மேல இருந்து குதிச்சு கண்ணில் சிக்கன வாத்திய துரத்திட்டு ஓடுறாரு. அவ எங்க இருக்கான்னு கேட்டு பொது இடத்துல வச்சு ஷீல்டால பொழந்து எடுக்க அவனை நான் கொள்ளலன்னு சொன்னதும் செம்ம வெறுப்புல ஷீல்ட வச்சு காட்டுத்தனமா அவனை அடிச்சு கொண்டுறான் மாவு. அதை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வீடியோ எடுக்க அங்க வந்த சாமும் பக்கியும் இந்த பீட ஷீல்ட வச்சு என்ன காரியம் பண்ணிருக்கு பாத்தியான்னு கடுப்புல பாக்க கூட்டத்துல இருந்த கார்லி வாத்தி இறந்து போனதை பார்த்து வருத்தப்படுறாங்க. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ரத்த கரையோட இருக்கிற ஷீல்ட வச்சுட்டு மாவு முரட்டுத்தனமா முறைக்க நாலாவது எபிசோடு முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம். இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. புதுசா வரவங்க மறக்காம பிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம கண்டென்ட் பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் தெரிக்க விட்டு மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.